Hi friends, welcome to Mansa Samaya Not Not One. இன்னைக்கு நாட்டுக்கோழி கிரேவி நம்ம வீட்டில் எப்படி சமைக்கலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் 1200 அந்த அளவுக்கு ஒரு கோழி பிடிச்சோம். க்ளீன் பண்ணி முடிக்கும் போது 1 கிலோ அந்த அளவுக்கு வந்துச்சு. அங்கே க்ளீன் பண்ணி வெட்டிகிட்ருக்கோம். கோழி வந்து நம்மளே பிடிச்சி க்ளீன் பண்ணணும், அப்போ தான் அந்த சுத்தமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி தீயில் வாட்டி ரெடி பண்ணியாச்சு. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நாட்டுக்கோழி தாங்க டேஸ்ட்டு. அதுக்கு தேவையான பொருள் 1 வெங்காயம், 3 தக்காளி, 4 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கு, வானல வச்சிடலாம். கடுகு பொரிஞ்சாச்சு, கொஞ்சமாக கருவேப்பிலையை தூவிக்கலாம். வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், 1 வெங்காயம் நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கு, அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயமே போதுமானது, அளவுக்கு மீறிய வெங்காயம் போட்டாலும் இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், 1 வெங்காயம் சரியாக இருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வரணும். வெங்காய ஸ்மெல்லு பச்சை வாசனையே இல்லாதபடி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு கீறி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் அதிலேயே சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து நல்லா கதறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பச்சை வாசனை கொஞ்சம் கூட வரக்கூடாது, அப்படி இருந்தால் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெட்டி வச்சுருக்கிற 3 தக்காளியும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து தக்காளி வதங்கின பிறகு சேர்த்துக்கலாம், ஏன்னா முதலே சேர்த்துனோன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் பாருங்க. நல்லா வதங்கி வந்துருச்சு ஓரளவுக்கு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் அந்த அளவுக்கு. பட்டை கிராமு அப்புறமா அந்த பூ 2 பீஸ் சேர்த்து நல்லா அதோட மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா அந்த ஸ்மெல் வந்து நல்லா வரும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இந்த மசாலா நல்லா வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா எண்ணெய் மேலே நல்லா தெரியும். நம்ம முதல்ல ஊற்றின எண்ணெய் அப்படியே அது தனியாக தெரியும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் எண்ணெய் நல்லா மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் சரியான ஸ்டேஜ்ஜு. இப்போ நாம் கறியை போட்டுக்கலாம். கறியை போட்டு ஓகே, இப்போது கறியை நல்லா கலரிக்கலாம் அந்த மசாலாவோடு நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி. கொஞ்சம் கூட எங்கேயும் இதாகாமல் நல்லா கலரி நல்லா கலரி விட்டுக்கலாம். லைட்டாக அடிப்பிடிச்சிருச்சு அப்பவும். பாருங்கள் நல்லா கலரி ஆச்சு. நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போது நாட்டுக்கோழி குழம்பு மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு அந்த பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு.
அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஓகே. அதுக்கப்புறமா வீட்லேயே நாங்கள் அரைச்சி வச்சுருக்கிற மிளகாய் பொடி ஒரு 3 ஸ்பூன் அந்தளவுக்கு, நல்லா காரமாக வரணும் இல்லைங்களா, அதனால் நல்லா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போது கொஞ்சமாக மிளகாய் மஞ்சள் பொடி ஒர 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கலருக்காக காஷ்மீரி மிளகாய் பொடி 1 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்தாச்சு, அவ்வளோதான். நல்லா கலரிக்கலாம். இந்த சிக்கனோட அந்த மசாலா வந்து நல்லா மிங்கிள் ஆகணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். என்ன தான் நம்ம கடையில் சிக்கன் எடுத்து சமைச்சாலும் நாட்டுக்கோழி டேஸ்ட்டு வேறு லெவல் தான். பாருங்கள், நல்ல வாசனை வருது. நல்லா மசாலா சிக்கனோட நல்லா மிங்கிள் ஆயிடுச்சு. நல்லா 1-2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வேகிற மாதிரி மசாலா நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அடிப்பிடிக்காமல் கலரிக்கிட்டே இருக்கணும். நல்லா எண்ணெயிலே வேகணும். நல்லா வெந்துருச்சு. நமக்கு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. நம்ம கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். ஓகே, இப்போ ரெடி. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். ஓகே, 15 நிமிஷம் கழித்து நாங்கள் எடுத்துருக்கோம். நல்லா வெந்துருச்சு, கிரேவி ரெடி. மல்லித்தலை போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா வாசனையாகவும் இருக்குது. வாங்க சாப்பிட போகலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு சொல்லுவார். ஓகே, நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. ஓகே, நம்ம வச்ச கிரேவி நம்மளுக்கு நல்லா தான் இருக்கு, சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கமே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.